தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பழக்கம் இல்லை ஸோ ஆறு மணின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அஞ்சே முக்காலுக்கே வந்துட்டேன் தெரியாது ஏழை ஏழைகாலுக்கு தான் ஆரம்பிப்போன்னு ஸோ கொஞ்சம் கார் பார்க்குலையே கார் அந்த பக்கம் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எப்போது உள்ளே வரலான்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் வந்துக்கலான்னு ஸோ நான் லேட்டாக வரல சுத்தப்பா நினச்சிக்காதுங்க அஞ்சே முக்கால் உங்கள் எல்லாேருக்கும் முன்னாடி வந்து அங்கே வெயிட் இருந்தேன் இன்றைக்கி நிறைய பேசணும்னு நினச்சேன் பட் தூக்கம் பசி எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஹோப்ஃபுல்லி ரெமம்பர் எவ்ரி திங் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஸோ எல்லாம் சொல்கிற மாதிரி அம்ரிஷ் இஸ் த ஹீரோ இஸ் ஷுட் பி த சென்டர் பாயிண்ட் ஹி அண்ட் ஸ்டீம் ஸோ ஐ ஐ ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் இஸ் அ வெரி யங் ஒரு டேலண்டட் அப்கமிங் மியூசிஷியன் அண்ட் மியூசிக் டிரெக்டர் அண்ட் அவர் சொல்லியிருக்காரு நான் பேசும்போது மீட் பண்ணும்போது ஒரு தூரம் சொன்னார் இது மாதிரி எந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஒரு ரொம்ப ஃபேமஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் நடித்த படத்தில் அவர் வந்து அதுக்கு ஒரு ப்ரைமரி கான்ட்ரிபியூட்டராக இருந்தார் அப்படின்னு எனக்கு அது மற்ற இன்னொரு மியூசிக் டைரக்டர் பட் ஐ நோ தட் அவர் ஒரு அம்பரீஷ் தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஹிட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கு ஒரு ஒரு ப்ரைமரி கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு டுடே ஐம் வெரி ஹாப்பி இது மாதிரி அவருக்கு வந்து இண்டிபென்டென்ட்டாக பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது வந்துட்ருக்கு அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் டேலண்ட் இமென்ஸ் டேலண்ட் யூ ஹேவ் ஸோ அந்த டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள் ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் நிறையா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி முன்னுக்கு வரணும் அண்ட் உங்கள் ஸ்டூடியோவில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் உங்கள் இங்கேயோ யோர் அசிஸ்டன்ஸ் யுவர் ஃபெலோ மியூசிஷியன்ஸ்

அப்படின்னு நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு ரீஷூட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக போகும்போது அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க எனக்கு ஃபிலம்னால் ஒரு பட்ஜெட் இருக்கும் அதோட ஸ்கிரிப்ட் இருக்கும் அதை டிவியேட் பண்ணால் எங்கே போய் முடியுன்றது தெரியாது ஸோ அது நியாயமாக அவங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஷெடியூல்லே ஐ திங்க் ஒரு ஹாஃப் ஃபில் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து புதுசு புதுசாக இவரே ஒரு ஐடியா கொண்டு வருவார் முருகன் சார் அது நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலோ இல்லை சிதிக் சார் சொன்னாலும் இல்லை அவரே போய் ஒரு எல்லார்கிட்டையும் சொல்லுவார் இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல இது எக்ஸ்ட்ரா பண்ணாலும் இது இல்லை ஃபைட்டு கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ஃபோர் டேஸ் வரலாம் டென் டேஸ் ஃபைட் இது மாதிரி ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தோணினார் ஆனால் எதுக்கு பண்ணுறாருன்னா படத்துக்கு நானும் ஒருத்தரம் கூப்பிட்டு சொன்னேன் ஒரு நாளைக்கு சார் நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஐடியேட் பண்ணோம் அது வந்து அந் அந்த ஒரு மெஜரில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு இல்லை சார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து இது பண்ணால் இன்னும் பெட்டராக வரும் இது இன்னும் பெட்டராக வரும்ன்ற ஒரு அந்த பேஷன் அந்த ஆர்வம் வெரி ரேர் டு சி இன் அலட் த ப்ரொடியூசர்ஸ் டுடே அது தப்பு ரைட்டுன்றது சொல்ல பட் எனக்கு அந்த பேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவர் வந்து இதில் வந்து நிறையா சக்ஸஸ் இவருக்கு வரணும் இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணோம் அந்த பேஷன் அந்த ஒரு ஆர்வத்தை எல்லா ப்ராஜெக்ட்லேயும் காட்டுவார் அது ஒரு ட்ரூ லவர் ஆஃப் சினிமா ஸோ நிறைய பேர் பெரியவங்கள்லாம் பேசினாங்க சொன்னாங்க இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து இது மாதிரி அட்வான்ஸ் வாங்கலை இது வாங்கலைன்னு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணல அது என் கடமை எனக்கு அதான் நியாயமாக தோன்றுறது எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபண்டிங் நடக்குது அண்ட் அந் அது அதுலேயும் தப்பு இல்லை பட் சொல்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வாங்குறாங்கன்றது தெரியும் ஸோ நம்ம எல்லாேருக்கும் பே பண்ணாமல் படம் ரிலீஸ் ஆக முடியாதுன்றதும் தெரியும் ஸோ எதுக்கு நான் முன்கூடியே இவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸை வாங்கிட்டோ இல்லை பேமெண்ட் ஷெடியூல் கேட்டுட்டோ எதுக்கு நம்ம பண்ணணும் இதை மற்றவங்களாம் அதான் பண்ணணுன்ற சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது பட் நான் எப்படி தான் பண்ணுவேன் எனக்கு தான் வந்து சென்சிட்டிவாக தோன்றுறது அண்டு நான் முருகன் சாருக்கு மட்டும் இது பண்ணல இந்த வருஷம் நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் நாலு படமும் கூட தான் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி தான் பண்ணணுன்றது இது மாதிரி தான் நான் பண்ணுவேன்றது நிச்சயம் மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது நான் சொல்ல முடியும் அண்டு ஸோ முருகன் சார் எல்லாம் சொன்னாங்க சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாங்க பட் ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல போய் சாப்பிடுவேன் சாப்பாடு தேடியே சில டூர்ஸ்லாம் போவேன் அண்ட் சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் அவர் பார்த்து சமைச்சு நான் சாப்பிட்டு ரொம்ப ரேர் அது அது மாதிரி அவ்வளோ அருமையாக சமைச்சிருக்காரு சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு லன்ச் கொடுத்தாரு அவரே சமைச்சு நான் நினச்சேன் ஏதோ சரி நானும் சொல்லுவேன் நானும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி ஏதாவது இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இல்லை அவரோட அவர் அதில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பிட்டதெல்லாம் என்னென்ன ரெசிப்பிலாம் அவரே கண்டுபிடிச்சு ரீக்ரியேட் பண்ணுறாரு ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்சன் என் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவான பர்சன் ஸோ அவருக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும் அண்ட் அதனாலேயே அம்லா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறது முக்கியம் இல்லை அவருக்காக இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் மேலும் மேலும் நிறையா படங்கள் அவர் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு சித்திக் சார் சித்திக் சார் நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்ல வேணாம் எனக்கு வந்து உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் தான் தேங்க்யூ சொல்லணும் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டிரெக்டர் சச்சன் அக்கம்ப்ளிஷ்டு டிரெக்டர் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நல்லோட சீனியர் டிரெக்டர்ஸ் பட் ஆனால் சித்திக் சர்மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்துதே இல்லை அப்பார்ட் ஃப்ரம் அவரோட ஸ்கிரிப்டிங் சென்ஸோ அந்த காமெடியெல்லாம் அன்பீட்டபுளாக இருக்குது பட் அதை தவிர அதை தவிர அவரோட ஒரு நல்ல குவாலிட்டி பொறுமை ஒன்று இருக்குது அதை நம்ம எல்லோரும் கற்றுக்கணும் இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பட் அவர் மாதிரியான பொறுமை ப்ராக்டிஸ் பண்ணி நான் யாரும் பார்த்ததே இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு பர்டிகுலர் சீனில் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு லொக்கேஷனில் இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்றைக்கி அந்த ஷூட்டிங் நடக்க முடியாது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு யாரோ ஒருத்தர் வரலை ஸோ அப்போது யாருமேலேயும் தப்பு இல்லை ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஸோ அப்போது அப்படியே அன்றைக்கி வந்து பின்னர் இருக்காதா வர முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது வழக்கமாக எல்லோரும் கோச்சிக்குவாங்க இப்போ நானும் சொன்னேன் அப்படியா ஏன் இது மாதிரி ஏன் சரியாக கம்யூனிகேட் பண்ணல ஏன் இது மாதிரி பிளான் பண்ணல அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும் எல்லாருமே இது மாதிரி இரிட்டேட்டாக இருந்தாங்க ஆனால் கிட்ட போய் சொல்கிறாங்க சார் இன்னைக்கு நடக்காது போல இருக்குது எனக்கு அந்த பர்டிகுலர் ஆக்டரால் வர வந்து சேர்ந்து சேர்ந்துக்க முடியல ஏதோ கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுச்சி அப்படின்னு எனக்கு அப்படியா சரி இப்போ என்ன பண்ணலாம் சரி இப்போ நாளைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ நிஜமாகவே அது மாதிரி ஒரு நம்ம வந்து கேட்டேன் அவர்கிட்ட ஏன் சார் உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்டேன் கோவம் வந்து என்ன பிரயோஜனம் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி ஆனால் நிஜமாகவே அவரோட அந்த எவ்ரிடே அந்த ஷூட்டிங்கில் நாங்கள் பார்ப்போம் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ காமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவார் அண்டு அவரோட சென்ஸ் ஆஃப் காமெடி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இந்த சுச்சுவேஷ்னல் காமெடியெலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப நாளாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் பார்த்து அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் எட் சூரி சார் ரோபோ சங்கர் சார் அண்ட் ரமேஷ் கண்ணா சார் ரமேஷ் கண்ணா சார் அஃப்கோர்ஸ் டைலாக் வேறு எழுதியிருக்கார் இந்த படத்துக்கு நான் நிறைய அடிக்கடி சண்டை வரும் எனக்கும் அவருக்கும் இல்லை இது மாதிரி தான் சொல்லுவேன் அது மாதிரி தான் சொல்லுவேன் அவரும் விட்டு கொடுக்காம இல்லை நான் எழுதினது தான் நீ பேசணுன்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்தாலும் ஐ லவ் யூ சார் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தை நான் டப்பிங்கில் பார்க்கும்போதும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் லொக் லொக்கேஷனில் நம்ம ஆர்கியூமெண்ட் வந்து ப்ரொஃபெஷ்னல் ஆர்கியூமெண்ட்டு தான் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அவரோட ரோலும் வந்து சிரித்து சிரித்து எனக்கே டப்பிங் பண்ணும்போது வயிற்று வழி மாதிரி இருந்துச்சு அண்டு சூரி சாரும் சங்கர் சாரும் சொல்லவே வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு வருவாங்க முக்கால்வாசி சீனில் அண்ட் இதுக்கு நடுப்புறேன் நானும் கொஞ்சம் ஏதாவது காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் நல்லா வருதான்னு தவிர கோஸ்டாஸ் எல்லாம் இருக்காங்க அம்லா பால் சொல்ல வேண்டாம் என்னை பற்றி நல்லா நல்ல விஷயங்கள்ல சொன்னாங்க ஸோ நானும் தான் சொல்லணும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் வந்து ஆக்சுவலாக நான் பிகாஸ் ஐ சீனியர் ஐ கீப் புல்லிங் ஹர் அலாட் அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி ஆக்சுவலாக முருகன் சார் நான் கூட நிறைய பேசுவோம் அடுத்து நெக்ஸ்ட் ஷெட்யூல் டேட்டு கேட்கணுனாக்கா அவங்க வந்து வழக்கமாக ஏதாவது ஹிமாலயாஸில் இல்லை ஏதாவது ஒரு ஐலாண்டில் இருப்பாங்க ஸோ சிக்னல் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி ஸ்கெடியூல் பிளானிங்லாம் பண்ண முடியும் ஸோ அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் இண்டிபெண்ட் ஸ்பிரிட் நான் வந்து எனக்கு வந்து லைஃப் இருக்குது ஃபிலிம் தவிர லைஃப் இருக்குன்னாங்க பட் அவங்க தான் நிறையா ட்ராவல் பண்ணி நிறையா இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நிறையா இன்னும் அட்வென்ச்சரஸாக நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ ஒண்டர்ஃபுல் மீட்டிங்கர் அண்ட் ஒர்க்கிங் வித் அவர் இந்த ஃபிலிம் தேங்க் யூ அம்லா அண்ட் அஃப்தாப் அஃப்தாப் வந்து எனக்கு இன்டெரக்டாக ஒரு தெரியும் ஸோ அஃப்தாக்கு புரியுற மாதிரி அஃப் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன் அவருக்கு எனக்கு அவர் வந்து நாலு மணி நேரமாக புரியாத பாஷையை கேட்டுட்ருக்காரு ஸோ அவரை பற்றி கூட அவருக்கு தெரிய மாட்டேங்க சிதிக் சார் அவரை பற்றி பேசினார் நான் தான் சொன்னேன் சிதிக் சார் உன்ன பற்றி இது மாதிரி இஸ் டெல்லிங் அபவுட் யூ அப்படின்னு ஸோ அஃப்தர் ட்ரை டெல் தம் இஸ் தட் ஐ நியூ யூ இன்டெரெக்ட்லி பட் வீ மெட் பட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ நோ யூ டன் ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் நாட் ஈவன் டன் டுவெண்ட்டி ஃபைவ் பட் யூ அ சீனியர் ஆர்டிஸ்ட் இன் தட் சென்ஸ் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை டைம் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நாசர் சார் இருக்கார் சித்திக் சார் ஆக்டர் சித்திக் சார் இருக்கார் இந்த படத்தில் அண்ட் சித்திக் சார் சொன்ன மாதிரி இந்த மெயின் டூ பீப்புள் இந்த மை கலீக்ஸ் நைனிகா அண்ட் ராகவன் ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அண்டு ஸ்டோரியில் அவங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பிளஷர் டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா வாங்க லைஃப்பில் நல்ல மனிதர்களாக இருங்க ஒரு முக்கியம் மீனா மேம் ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் ஸோ யாராவது வேறு யாராவது விட்டுருக்கண்ணா ஆர்டிஸ்ட் சைடில் இல்லைங்க சாரி அப்புறம் விஜய் சார் டிஓபி நானும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் விதவிதமான லைட்லாம் யூஸ் பண்ணுவார் படத்தில் பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நாங்கள் பார்க்கும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்டு அவ்வளோ நல்லா கேமரா ஒர்க் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் அஸ் ஆல் லுக் குட் எங்கே இருக்காரு தேங்க்யூ சார் தேங்க் யூ அண்ட் யோர் டீம் அதே மாதிரி அசன் டெரெக்டர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ எவ்ரிபடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் ஒன்று சொல்லணும் விஜயன் மாஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறேன் இது அவரோட ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபில்ம் ஸோ சம் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு பி அசோசியேட்டட் வித் விஜயன் மாஸ்டர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிலிம் த மோஸ்ட் எல்லா பயங்கரமான ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் நம்ம நினச்சி பார்க்கும்போது நிறையா ஃபிலிம்ஸ் மனசுக்கு வரும் அதில் நிறைய நிறைய தூரம் பார்த்தீங்கன்னா விஜயன் மாஸ்டர் தான் அதோட கிரியேட்டர் அண்ட் கொரியோகிராஃபராக இருந்திருப்பார் அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸுக்கு லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் அண்ட் எல்லாரும் பெஞ்ச்மார்க் பண்ணுற ஃபிலிம்ஸோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இவருக்கு நியாயமாக ஐநூறாவது படத்தில் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிருக்கணும் பட் பட் ஏதோ ஒரு ஆசையில் என்னோடய ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொன்னார் ஸோ நானும் ஐநூறாவது படம் மாஸ்டரோடது இவ்வளோ பெரிய மாஸ்டர் ஒரு லெஜெண்ட்ரி மாஸ்டர் ஐநூறாவது படம் அது எப்படியாவது நல்லா இருக்கணும் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்காத ரிஸ்க்கெல்லாம் அவங்க படத்துக்கு எடுத்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் நிஜமாக எலெக்ட்ராக பண்ணியிருக்கே மாட்டேன் உங்கள் ஐநூறாவது படம் ஆக்ஷன் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்தோம் ஸோ ஸோ ரியலி தேங்க்யூ இட்ஸ் நான் ஃபர் மீ டு ஒர்க் வித் யூ ஆர்ஸ் அண்டு தட்ஸ் ஆல் நான் யாரையும் மறக்கக்கூடாதுன்னு நினச்சி ஓகே ஸோ தேங்க்யூ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க பெரியவங்கலாம் வந்து பேசுனீங்க ஒருத்தொத்தரையா நல்லா தேங்க் பண்ண முடியல பட் எல்லாருக்கும் நன்றி வந்து வாழ்த்தினதுக்கு நன்றி அண்ட் ப்ரெஸ்லேருந்து வந்தவங்களும் நன்றி இந்த படம் வந்து நான் டப்பிங்கில் பார்க்கும்போதும் சரி ஷூட்டிங் பண்ணும்போதும் சரி எனக்கு தெரியும் இது ஒரு ஷோஷாட் என்டர்டெய்னர் ஷார்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் இது எல்லோரும் உங்களுக்கு பிடிக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ரைட் ஸோ முருகன் சார்கிட்ட என்ன பண்ணுவோம்னாக்கா அவருக்கு சொல்லவே வேண்டாம் அவர் ரிலீஸ் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுவார் ரிலீஸ் பண்ணுவார் அண்டு இது அவருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் அண்டு என்னை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அதுக்கு எனக்கு அந்த அதுக்கு டு ஐ டிசர்வ் இட் ஐ டோன்ட் நோ பட் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மேம் கொஞ்சம்